எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஸ்வா. வெல்கம் டு வியூகன் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு அஞ்சாறு நாள்லேயே கிட்டத்தட்ட 100 சப்ஸ்கிரைபர் மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ உண்மையாலுமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அதாவது வந்து 1872 பிளாக் அண்ட் ஒயிட் காலம் தான். ஸோ 1872 வில்லியம் கன்னிங்கம் அப்படின்ற ஒரு குழந்தை வந்து அயர்லாண்டில் பிறக்குது. ஸோ இவங்க பிறந்து கொஞ்சம் அப்படி பெருசாகி வராரு. வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அவர் அமெரிக்காவுக்கு படை எடுத்து போகிறார். ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு புலப்புக்காக அங்கே போகிறார். ஸோ அங்கே போய் ஒரு பெண்ணை, அதாவது ஈத்தல் மே அப்படின்ற பெண்ணை திருமணம் செய்கிறார். ஸோ வாழ்க்கை வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு அவருக்கு. ஒரு 7 ஆண்டுகள் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கும் ஈத்தல் அப்படின்னே பேர் வைக்கிறாங்க. ஸோ இவங்க வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. 7 ஆண்டுகளுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் அவர் டிசப்பியர் ஆகிறார். அதாவது அப்ரப்டா அங்கேருந்து காணாமல் போகிறார். அந்த மனைவிக்கும் குழந்தைக்கும், அது போக குழந்தை சின்ன குழந்தை இருந்தாலும் அப்பாவுக்குன்னு அழகிற குழந்தை. ஸோ அது போக அந்த அவங்க சொந்த பந்தங்கள், அங்கே இருக்க ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஷாக் ஆகுது. எங்கே போனார்னு ஊரெல்லாம் தேடுறாங்க, அவர் கிடைக்கவே இல்லை. ஸோ அவர் எங்கே போனார், அவருக்கு பின் வாழ்க்கை, அதற்கு பின்னான வாழ்க்கை எப்படி இருந்தது, அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். அந்த 7 வருஷத்துக்கு பிறகு அவர் நல்ல வாழ்க்கைக்கு பிறகு அவர் அப்படியே நேராக நியூயார்க்கில் இருந்து மெதுவாக வேறு கனடாக்கெல்லாம் போய் கனடாவிலேயே அங்கங்கே சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு 1912 அவர் ஹாலிவுட்டில் காலெடுத்து வைக்கிறார். ஸோ ஹாலிவுட்டில் ஒரு ஆக்டராக அவருக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் வருது. அங்கே போய் இறங்குறார். ஒரு 2 வருஷம் நல்லா கிடைக்கிற ரோல்ஸ்லாம் நடிக்கிறார். இந்த ஹாலிவுட்டுக்கு வந்து 2 வருஷம் நல்லா நடித்து 1914 அவருக்கு முதல் பட வாய்ப்பு இயக்குனராக கிடைக்குது. ஸோ டைரக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் 1914 அவருக்கு கிடைக்குது. அந்த டைமில் அவர் பேரை அவர் மாத்துறாரு. ஸோ வில்லியம் கன்னிங்கம் அப்படின்ற பேரை வில்லியம் டேஸ்மன் டெய்லர் அப்படின்னு மாத்துறாரு. ஸோ மாற்றிட்டு முதல் படம் தி அவேக்கனிங் அப்படின்ற படத்தை அவர் வந்து டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. நல்லா போகுது. ஸோ அதற்கு பிறகு அவர் இயக்குனராக ஹாலிவுட்டில் பல வருடம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ 1912 1922 அவரோட ஹாலிவுட் பயணம் தொடர்ந்து முடிந்தும் விட்டது. என்னடா கிளைமேக்ஸை சொல்லிட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இதற்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம். என்னென்னா, 1922 பிப்ரவரி 1 அவருடைய பங்களா ஒன்று இருக்குது. அந்த பங்களாவில் அவர் இறந்து கிடக்கிறார். ஸோ அவர் பிணம் அங்கே பார்க்கப்படுது. ஸோ உடனே வந்து மக்கள்லாம் கூடிட்டாங்க. பிணம் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து ஹென்றி பிவி அப்படின்றவர். அவர் யாருன்னா, இவருக்கு வந்து ஒரு வேலெட்டாக வேலை செஞ்சவர். ஸோ வேலெட்னா என்னென்னா வந்து அவங்களுடைய, இப்போ டேஸ்மெண்ட் இருக்காங்கன்னா, வில்லியம் டேஸ்மெண்ட்னுடைய க்ளோத்ஸ் அண்ட் அவரோட அப்பியரன்ஸை டெய்லியும் அவரை தான் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபேஷன் இஸ் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். கூடவே தான் இருப்பார் மோஸ்ட்லி. ஸோ அப்போ வந்து இருக்கும் பொழுது அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பாடியை கண்டுபிடிச்சி, ஸோ பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் வந்துட்டாங்க. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு, நான் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வெளியில் வரார். வந்த பிறகு அவருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு, இது வந்து ஒரு ஸ்டொமக் ஹெமரேஜ், அதாவது வயிற்றில் ரத்த கசிவு ஏற்பட்டு அவர் இறந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சொல்லி இதெல்லாம் நடந்திருக்கும் போதே ஒரு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் போலீஸ் அங்கே வந்துடுது. ஸோ போலீஸ் வந்து அதை செக் பண்ணி உடனே பார்த்து கொஞ்ச நேரத்திலே கண்டுபிடிச்சிடுறாங்க. அவர் முதுகில் வந்து ஒரு புல்லட் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு மர்டர், யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்தில் இருந்த அந்த டாக்டர் ஒரு 2 நிமிஷம் அப்படி இப்படி பேச்சு கொடுத்துட்டு திடீர்னு காணாமல் போயிட்டார். அதற்கு பிறகு இந்த கேஸில் கடைசி வரை அவர் வந்து எங்கே, யார், என்னன்னு பிடிக்கவே முடியல. இன்னை வரைக்கும் அவரும் ஒரு மிஸ்ட்ரி மேனாக தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ எங்கே இருக்காருன்னு தெரியல. அண்ட் போலீஸுக்கு பிரச்சனையும் பப்ளிக் பிரச்சனையும் என்னென்னா, இந்த ஆள் யார், ஏன் இப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் காணோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முதல் பிரச்சனை, இந்த கேஸினுடைய முதல் பிரச்சனை இவராக தான் இன்னைக்கு வரைக்கும் தெரிகிறார். ஒருவேளை அவருக்கு வந்து எம்பாரஸ்மெண்ட்டாக இருந்திருக்கிற நம்ம டாக்டர், பட் தப்பாக சொல்லிட்டோமேன்னு. ஸோ அதனாலேயே அந்த ஏரியாவிலேருந்தே அவருக்கு காலி பண்ணியிருக்கலாம். பட் யாருக்குமே அவர் யார் அப்படிங்கிறது தெரியல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த மர்டரோ இதை பற்றி அதெல்லாம் தாண்டி ஒரு 6 சஸ்பெக்ட் இருக்காங்க. இந்த 6 சஸ்பெக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் சஸ்பெக்ட் யார் அப்படின்னா, எட்வர்ட் சான்ஸ். எட்வர்ட் சான்ஸ் யாருன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹென்றி பிவி. ஸோ அந்த ஹென்றி பிவிக்கு முன்னாடி ஒரு இவர் இறப்பு இருக்குது. இந்த வில்லியமுடைய இந்த டெட் பாடி கண்டுபிடிச்சி பிடிக்கிறதுக்கு 7 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் தான் வேலட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அங்கே.
பட் வந்து வில்லியமுக்கு இவரை கொஞ்சம் பிரச்சனைகள் என்னென்னா வந்து கொஞ்சம் பணத்தாசை பிடித்தவர், அது மட்டும் இல்லாமல் இவர் இல்லாத நேரத்தில் ஒரு வீட்டுக்கு வர்றதும் இவருக்கு தெரியாமல் உள்ளே இறங்கி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துறதும், அதுபோக இவர் பெட்டில் வந்து வில்லியம் டேஸ்மண்டோட பெட்டில் இவருடைய ஹேண்ட் பிரிண்ட்ஸில் இருக்கிறதாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த டைமில் அது எப்படி என்ன யாருக்குமே தெரியல. ஸோ இப்படி ஒரு விஷயம் அங்கே வந்து இவர் மேலே இருந்திருக்கு. ஸோ இவரை பற்றி போயிட்டு இருக்கும்போது, ஆனால் ஒரு இந்த கேஸ் போயிட்டே இருக்கும்போது பாதி மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான சஸ்பெக்ட், இவர் இன்னும் விசாரிங்க நல்லா என்கொயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இவ்வளோ பெரிய ஒரு கான்சிக்வன்ஸில் மாட்டிக்கிட்டு இவரும் ஒரு விக்டிம் தான், ஸோ இவர் ஒரு ஒரு இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. பட் இந்த கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போதே பாதியில் இவர் எங்கே போனார்னே தெரியல, யாருக்குமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் சஸ்பெக்ட் யாருன்னா ஹென்றி பேபி, அதாவது இப்போ வேலட் அவர் தான். ஸோ அவரை வந்து மக்கள் எல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு ஒரு பேக், அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெரிய மணி பேக், ஸோ நிறைய பணம் இருந்தது, அதை வந்து எங்கிட்ட காமிச்சார் அப்படின்ற வரைக்கும் அவர் சொல்கிறாரு. அதற்கு பின்னாடியோ முன்னாடியோ அவருக்கு பெரிய இன்சிடென்ட் ஞாபகம் இல்லை, எதுவுமே தெரில அப்படின்ட்டாரு. ஸோ இதுக்கு இடையில ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா, ஒரு நியூயார்க் டெய்லி டைம்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிகை, அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காங்க, ஒரு பெண் ரிப்போர்ட்டர், அவங்க வந்து என்ன ஜேர்னலிஸ்ட், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெஃபினட்டாக இது வந்து ஹென்றி பேபி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறது 1922 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஏன் அப்படின்னா, ஹென்றி பேபி வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர், ஓகேங்களா. ஸோ இவர் இவங்க அது ஒரு ரீசன் சொல்கிறாங்க, அதாவது டெஃபினட்டாக இவரை நான் வந்து ப்ரூவ் பண்ண வைக்கிறேன், பிகாஸ் வந்து இவருடைய இவருடைய ரேஸ் படி, அதாவது இவர் இந்த கருப்பினம் சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக பெயின் நம்பிக்கையெல்லாம் இருக்கும், பெயின் ஒரு பயம் இருக்கும், இதை வச்சு நான் ப்ரூவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதற்குள்ளே அவங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் அதெல்லாம் பண்ணி பாடியை கொண்டு போய் செமெட்ரியில் போஸ்ட்டாங்க. இந்த இடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக பேசுகிறாங்க ஹென்றி பேபியும் இந்த ஜேர்னலிஸ்ட்டும் டைரெக்டாக பேசி, உனக்கு நான் $10 நான் வந்து பே பண்ணுறேன், நீ வந்து செமெட்ரிக்கு வந்து வில்லியம் டேஸ்மண்டினுடைய அந்த இடத்த, அந்த கிரேவியார்டு அவருடைய அந்த இடத்த வந்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரும் வந்து இந்த மாதிரி ரொம்ப குரூசியலாக போயிட்டுருக்கு, நம்மளை சந்தேகப்படுறாங்க அப்படின்ற பொழுது டெஃபினட்டாக ஏதோ வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும், நம்ம ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகேன்றார். ஒரு நாள் இரவு ஹென்றி பேபி அங்கே போகிறார், அதே மாதிரி சுடுகாட்டுக்கு போயிட்டு அவர் அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே ஒவ்வொரு இதாக பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவருக்கு இவரை எங்கே போச்சாங்கன்னு தெரியல. ஸோ அது வந்து போலீஸ் டோட்டலாக டேக் ஓவர் பண்ணி பண்ணிருச்சு. ஸோ இப்போ இவர் அவருக்கு தேடிட்டே போகிறாங்க, அங்கே எங்கேன்னு பார்த்துட்டே போகிறாங்க. ஒரு தருணத்தில் அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது, இந்த மாதிரி வந்து நீ தான் என்னை கொலை பண்ண, ஒத்துக்கோ ஹென்றி பேபி அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்குது. இவர் உடனே பயந்துடுறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அங்கே ஒரு சிரிப்பு சத்தங்கள் எல்லாம் வந்து அது ஒரு காமெடியாக முடியுது. காரணம் வந்து ஹென்றி பேபி வந்து எல்லாருமே சிரிச்சிட்றாரு, அதுக்கப்புறம் அதை தோணுது எல்லாருமே சிரிச்சிட்றாங்க. இந்த ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஆளை வந்து அங்கே எங்கேயும் மறைஞ்சு உட்கார வச்சுட்டு இதை சொல்ல வச்சுருக்காங்க. ஸோ சொல்ல வச்ச உடனே வந்து இந்த சுற்றி இருக்கவங்களும் எல்லாம் மறைஞ்சிருக்காங்க, போலீஸ் இவங்கெல்லாம் இவர் வந்து ஏதோ வந்து சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே சிரிச்சிட்ட காரணத்தினால இது பண்ணிட்டாங்க. ஏன்னா இது பேசத்தை வந்து மட்டுமே சிரிக்கல, வில்லியம் டேஸ்மண்ட் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அந்த ஆக்சென்ட்டில் தான் பேசக்கூடியவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக, ஆனால் இங்கிருந்து குரல் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் வந்து அமெரிக்கனாலும் கலிஃபோர்னியா சிகாகோ மாகாணத்தில் பேசப்படுகின்ற அந்த ஆக்சென்ட்ல பேசியிருக்கார். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே சிரிப்பு வந்துருச்சு. அந்த பெண் நிருபர் வந்து அதற்கு பிறகு இந்த கேஸ்க்குள்ளே பெருசாக இன்வால்வ் ஆகலை, அவங்க வந்து எம்பாரஸ் ஆகி போயிட்டாங்க. ஸோ இவர் வந்து சஸ்பெக்ட் 2. தென் சஸ்பெக்ட் 3 யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேபிள் நார்மண்ட். இந்த மேபிள் நார்மண்ட் யாருன்னா, இவங்களும் ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ரஸ், அந்த காலத்தில் சைலண்ட் மூவிஸ்லாம் இது இவங்களாம் இருக்கும்போது அந்த காலத்து மிகப்பெரிய ஆக்ட்ரஸ். இன்ஃபேக்ட் சார்லி சாப்ளின் கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க. அந்த ஆக்ட்ரஸை சந்தேகப்பட்டாங்க. பட் ஆனால் அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இதற்கு முன்னாடி பல வருஷங்களாகவே ட்ரக் அடிக்ட், அதாவது கொக்கைன் அப்படின்ற அந்த போதை வஸ்து வந்து அவங்க அடிமையாகி, ஸோ மோஸ்ட்லி அவங்க அதுலேயே இருக்கிறது மாதிரியான ஒரு ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. அட் த சேம் டைம் இவங்க வந்து சஸ்பெக்ட்ன்னு சொல்லும் பொழுது போலீஸும் பொதுமக்களும் என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இவங்க மேலே இவங்க இந்த ட்ரக் விஷயத்தில் ஒரு ட்ரக் இஷ்யூ, ட்ரக் சப்ளை இஷ்யூ, ஸோ அதனால் இவங்க வந்து இவங்களே ஒரு கான்டாக்ட் கில்லரை வச்சு கொண்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு போக்கில் வந்து இவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் அது பின்னாடி ரூல் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. தென் அடுத்த சஸ்பெக்ட் யார் அப்படின்னா, சஸ்பெக்ட் நம்பர் 4 யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேரி மைல்ஸ் மின்டர். யார் இந்த மேரி மைல்ஸ் மின்டர்னா, இவங்களும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து பின்னாடி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக வந்தவங்க, ஒரு ஒரு ஆக்ட்ரஸ், பெரிய நல்ல ஆக்ட்ரஸ். இவங்களுக்கு வயசு 17. ஆனால் இவங்க எழுதின பல லவ் லெட்டர்ஸ் வந்து வில்லியம் டேஷ்மன் டெய்லருடைய பங்களாவில் அப்படியே இருக்குது. அண்ட் இதை பார்த்துட்டு போலீஸ் இந்த செக்கெல்லாம் பண்ணிவிட்டு இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க.
ஆனால் இவங்க ஒரு வார்த்தை சொல்லி ஸ்ட்ராங்காக சொன்ன உடனே போலீஸ் இவங்களை ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இவ்வளவு எழுதிட்டே தான் இருந்தேன், அவர் அமைதியாகவே தான் இருந்தார், ஆனால் ஒரு தருணத்தில் அவரே என்கிட்ட என்ன சொன்னார்னா, உனக்கு 17 வயசு, எனக்கு 47 வயசு, ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் டெஃபினட்டாக ஒத்து வரவே ஒத்து வராது, ஸோ இது நடக்கவே நடக்காது, தயவுசெய்து விட்டுரு அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னாருன்னு சொன்ன உடனே, ஒரு பெண்ணை இப்படி சொல்லும் பொழுது அவங்களையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபர்தர் மோர் க்வெஸ்சன்ஸுக்கு பிறகு அடுத்து சஸ்பெக்ட் நம்பர் 5 யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மின்ட் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, மேரி மெல்ஸ் மின்டர், அவங்களுடைய அம்மா கேர்லைன் ஷெல்பி. ஸோ அவங்க என்னன்னா, கேர்லைன் ஷெல்பி சாரி, அவங்க இந்த இவங்க எந்த புல்லட்டில் வந்து ஒரு புல்லட் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, இவங்களோட பாடியிலேருந்து அது எந்த பிஸ்டல்லேருந்து வந்ததுன்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே பிஸ்டலை இந்த அம்மா வச்சுருந்தாங்க, ஆனால் பின்னாளில் அதை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஏன் எரிஞ்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த வேலை இவங்களை சஸ்பெக்ட் பண்ணி பயங்கர என்கொயரிஸ் இவங்க மேலேயும் போகுது. மேபி இவங்க பொண்ணு இந்த மாதிரி லவ் பண்ணுறங்காட்டி இவங்க கொண்டிருக்கலாம், இப்படி ஒரு தருணத்துலையும் அப்படிலாம் போயிட்டுருக்கு இவங்க மேலே ஒரு விஷயம். இவங்க மேலே இருந்த சஸ்பெக்ஷனை அவங்க ரூல் அவுட் பண்ணலை பல வருஷமாக, ஆனால் இவங்க மேலே இருக்க டவுட் மக்களுக்கும் மிகுதியாக இருந்தது. மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து இவங்கள தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க தான் சஸ்பெக்ட் நம்பர் 5. ஃபைனலாக சஸ்பெக்ட் நம்பர் 6 யார் அப்படின்னா, மார்கரெட் கிப்சன். இவங்களும் ஒரு மிகப்பெரிய நல்ல ஆக்ட்ரஸ் ஹாலிவுட்டில். 1964 இவங்க இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்ல, ஸோ நேச்சுரல் டெத் தான். ஆனால் என்ன இவங்க ஏன் சஸ்பெக்ட் ஆனாங்க அப்படின்னா, அஃபீஷியல் சஸ்பெக்டான்னு கூட தெரில, பட் ஆனால் இவங்களை மக்கள் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. காரணம், இறக்கும் தருவாயில் இவங்க கன்ஃபஸ் பண்ணிட்டு இறந்துருக்காங்க. அதாவது, நான் வந்து வில்லியம் டேஸ்மன் டெய்லரை வந்து ஷூட் பண்ணி நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு தான் இவங்க இறந்து போயிருக்காங்க கடைசி தருவாயில். இதாக நடந்தது 1964. ஆனால் போலீஸ் இதை 1999 வரை வெளியிடவே இல்லை. ஆனால் அந்த வருஷம் தான் அவங்க வெளியிடுறாங்க, 99 தான் இந்த விஷயத்தை பற்றி அவங்க வெளியிடுறாங்க. ஸோ வெளியிட்ட உடனே மக்களுக்கு இது வந்து ஒரு புது டேக் இல்லையா, ரொம்ப அதுவரை இருந்த அதில் சீரியஸாக இருந்த எல்லா நிறைய பேர் அதில் இறந்துட்டாங்க, அந்த கேஸை சீரியஸாக இருந்தவங்க. இருந்தாலும் இன்னும் அதை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேர் இது மிகப்பெரிய டவுட்டாக இருந்தது, ஸோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து அவங்க ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டாங்க இறக்கும் தருவாயில் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கிறவங்களும் இன்றைக்கும் இருக்காங்க. ஆனால் கடைசி வரை வில்லியம் பேஸ்மெண்ட் டெய்லருக்கு என்ன ஆச்சு, ஏன் அவர் அந்த ஃபேமிலி விட்டுட்டு வந்தார், ஒருவேளை ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்து கொண்டிருக்கலாமோ, அந்த ஒய்ஃபோ இல்லை யாரோ வந்து நடந்திருக்கலாமோ, என்ன வேணாலும் நமக்கு நினைக்க தோணும். இதுக்கு பேர் தான் மிஸ்ட்ரி. இந்த மாதிரி மிஸ்ட்ரி இறப்பில் வந்து மிஸ்ட்ரி கொண்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த சுஷந்த் சிங் ராஜ்புட், அவரையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம். அவர் மேலேயும் அவர் இறந்த கேஸ்லையும் வரும்போது இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஒரு சைடில் வருது, ஒரு சைடில் அஃபேர் வருது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒத்துப்போகுது, ஆனால் வேறு வேறு ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு 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 லெவலுக்கு மேலே போயிட்டால் நம்ம வந்து ஒரு மிஸ்ட்ரி ஹியூமன் ஆயிடுறோம். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் எப்பவுமே வந்து யாரையுமே நம்பாமல் தனிப்பட்ட முறையில் நம்பளை மட்டும் நம்பிட்டு எல்லாரையும் பேலன்ஸ்டாக ஒரே ரீதியாக நம்பணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வர்றது. ஸோ இதுதான் இந்த வாரத்தினுடைய விஷயம். மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோடு நான் சந்திக்கிறேன். அதுவரை அந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வா. டடா.